அரசு போக்குவரத்துக் கழக வேலைவாய்ப்பு செய்திகள். TNSTC ரெக்ரூட்மெண்ட். தமிழக அரசு போக்குவரத்துக் கழகத்தில் 10,000 மேற்பட்ட டிரைவர் கண்டக்டர் தொழில்நுட்ப பணியாளர்கள் மிக விரைவில் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு தகவல்கள். விரைவு போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு. அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பயோமெட்ரிக் மூலம் ஊழியர்களின் வருகையை முறையாக பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கிளை மேலாளர் உள்ளிட்டோருக்கு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண்மை இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரியும் தொழில்நுட்ப பணியாளர்கள், நிர்வாக பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களின் வருகை பதிவு முறை பயோமெட்ரிக் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இவர்கள் தங்களுக்கான பணி நேரத்தின் அடிப்படையில் பயோமெட்ரிக் தளத்தில் வருகையை பதிவு செய்ய வேண்டும். ஓட்டுநர் நடத்துனரை பொறுத்தவரை பேருந்து வழித்தடத்தில் செல்வதற்கு பணிமனை வாயிலில் இருந்து புறப்படும் போது சோதனை முறையில் பயோமெட்ரிக் தளத்தில் வருகை பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பயோமெட்ரிக் முறை மேம்படுத்தப்படும். பணியிட மாறுதல் அடிப்படையில் பயோமெட்ரிக் தளத்தில் ஊழியர்களின் பெயர்களை சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் உடனடியாக தக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதைப்போன்ற TNSTC வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு போக்குவரத்து கழகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.